வெல்கம் பேக் டு சேது, வெல்கம் பேக் டு அனதர் விலாக். ஸோ கைஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா காலையிலே எந்திரிச்சாச்சு, எந்திரிச்சு வளமையாக வண்டி கழுகுற மாதிரி எல்லாமே கழுகி முடித்தாச்சு. வீட்டில் வேலைக்கு ஆட்கள் எல்லாம் வந்திருக்காங்க, வில்லாவுக்கு தனியாக வந்திருக்காங்க, கார்டனுக்கு தனியாக வந்திருக்காங்க. அவங்கள எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணேன்னா, காலையிலேயே அந்த வண்டியெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே தோட்டத்தில் கொஞ்சம் நேரம் இறங்கினேன். இந்த புல் இதெல்லாம் முளைச்சிருந்துச்சு. ஸோ அந்த புல்லெல்லாம் வந்து ஓனர் பிடுங்க சொன்னார். அதெல்லாம் பிடுங்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், குளிச்சேங்க. குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டேன். சாப்பிட்டதுக்கப்புறம் நேராக ஹர்தியாத்துக்கு போனேன். ஹர்தியாத்தில் போயிட்டு ஹலாவா வாங்க போனேன். ஹலாவா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அரபியில் ஹலாவா, தமிழில் நம்ம இனிப்பு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, சாக்லேட்டு. ஆமாம், சாக்லேட்டு நான் வாங்க போனேன். வாங்க போயிட்டு 250 ரியாலுக்கு வாங்கிட்டு வர சொன்னாங்க. அங்கே போயிட்டு ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு அனுப்புனேன், என்னென்ன சாக்லேட்டு என்னென்ன வேணும் செய்யுது அப்படின்னு சொல்லவும் அதெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே நேராக வீட்டுக்கு வரவும் இந்த லக்ஸஸ் எடுத்துக்கிட்டு நேராக ஹிலாலுக்கு ஒரு லொக்கேஷன் அனுப்பியிருந்தாங்க. அந்த லொக்கேஷனுக்கு வந்து கொண்டு வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போயிட்டு திருப்பி இங்கே வந்திருக்கிறேன். அதுக்கடையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை மணிக்கு வந்து கொண்டு வந்து விட்டேனாக்கா, கரெக்டாக ஒரு 10:30 கொண்டு வந்து விட்டேன். அதுக்கப்புறம் 12 இல்லை 12:30 நீங்கள் வந்து இரு செய்யுது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் வந்து நேராக வீட்டுக்கு போயிட்டு என்னுடைய ட்ரெஸ் இதெல்லாம் வாஷ் பண்ண வேண்டியது இருந்துச்சு, ஊற வச்சுட்டு வந்தேன். அதை எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணி கம்போர்ட் இதெல்லாம் போட்டு துவைச்சு ட்ரை பண்ணி அப்படி வெயிலில் காய போட்டுட்டு இப்போ நான் இங்கே வந்து உட்காந்துருக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வியூஸ் ரொம்ப கம்மியாக போகுது. ஸோ நீங்கள் கேட்குற ஒவ்வொரு கமெண்ட்ஸுக்கும் இனி ரீப்ளை வரும் கண்டிப்பாக, ஷார்ட்ஸ் மூலியமாக. ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. லாங் வீடியோ பார்க்குறவங்க ஷார்ட் வீடியோ போய் பாருங்கள், ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குறவங்க லாங் வீடியோ வந்து பாருங்கள். எல்லாத்துலேயுமே வந்து நம்ம நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்க போகிறோம். ஒரு பிரதர் வந்து கேட்டிருந்தீங்க, சிம் கார்டு மந்த்லி ப்ரைஸ் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் லாங் வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன். ஒருவேளை ஷார்ட்ஸில் நீங்கள் பார்க்கலைன்னா அதுக்காக வேண்டியதான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கத்தாரில் வந்து வோடஃபோன் இருக்குது, ஒரிடோ இருக்குது, இந்த ரெண்டுமே வந்து இங்கே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ரெண்டுமே ஒரே ப்ரைஸில் தான் வந்து அவங்க விளையங்கிட்டு இருக்காங்க. இதில் ஸ்டார்டிங்கு போஸ்ட்பெய்டு வந்து பார்த்தீங்கன்னா வோடஃபோனில் 110, இதில் ஒரிடோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிலே 110 தான் கொடுக்குறாங்க. ஸோ ஜிபி, அதுக்கப்புறம் வந்து காலிங், அந்த லோக்கல் காலிங், இன்டர்நேஷ்னல் காலிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இதுவே நீங்கள் கஸ்டமர் கேருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா வோடஃபோனில் வந்து 88 ரியாலுக்கு வந்து எத்தனை ஜிபி, ஃபஸ்ட்டு வந்து 8 GB கொடுத்தாங்க, இப்போ வந்து 5+1+700 MB கொடுக்குறாங்க. ஆக மொத்தம் 6.5 GB கிடைக்கிது, 1000 ஃப்ளெக்ஸு கிடைக்கிது. நீங்கள் இந்தியாவுக்கு கால் பண்ணி பேசிக்கலாம், 1000 லோக்கல் இங்கே வந்து பேசிக்கலாம், அது வந்து கொடுக்குறாங்க 30 டேஸுக்கு. ஓகேங்களா, 28 நாள் இந்த 29 நாள் அப்படி கிடையாது, ரவுண்டாக 30 நாளைக்கு உங்களுக்கு வந்து கிடச்சிடும். நீங்கள் மந்த்லி பே பண்ணிக்கிட்டே இருக்கானே 88 ரியாலு. இப்போ நான் அதை தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். வீடியோ அப்லோடிங் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து எங்கள் வீட்டில் உள்ள ஒய்ஃபைவில் வச்சு நான் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன். இதில் வச்சு அப்லோட் பண்ணோம்னாக்கா டங்கு வாரு அந்துடும் அப்படிங்கிற மாதிரியாக தான் இருக்குது. ஏன்னா கொடுக்குறதே வந்து 6.5 GB தான் கொடுக்குறானுங்க. நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணோம்னாக்கா லாங் வீடியோவுக்கு 2 GB கேட்குறானுங்க யூடியூப்பில். ஸோ அதனால வந்து கட்டுப்படி ஆகாது, ஏதோ ஒய்ஃபை இருக்கிறதுனால போய்கிட்டு இருக்குது பொழப்பு தொலைப்பு எல்லாமே இதுதான். சரி, அடுத்தடுத்த இதுகளை வந்து பார்ப்போம் என்ன வேலைகள் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வேலைகள் அதிகமாக இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இந்த வீட்டுக்கு நான் வந்து முன்னாடி இருந்தே நான் வந்திருக்கிறேன், ஒரு 5-6 தடவை வந்திருக்கிறேன். அது இன்றைக்கி மறுபடியும் லொக்கேஷன் போட்டதுனால நான் சொன்னேன், இந்த மாதிரி இந்த வீட்டுக்கு தான் நான் வந்திருக்கிறேன், நீங்கள் வந்து ஜாமான் கொடுத்து விட்ருக்கீங்கள அப்படியா, சரி 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 சரி, நேரத்து தடவை நீனே வந்துரு, ஜாமான் கொடுத்து விட்டால் நான் பேரை சொல்கிறேன், அந்த பேரை வந்து கரெக்டாக வந்துட்டு வந்துடு அப்படின்னு சொன்னாங்க. இங்கே வந்து லொக்கேஷனு, ரெண்டாவது ஒரு வீட்டுக்கு நம்ம வர்றோம்னாக்கா அந்த வீட்டோடைய லொக்கேஷன் அனுப்புனாலுமே நமக்கு அந்த வீட்டுடைய நம்பரு நமக்கு தெரியணும் சரிங்களா, அது வந்து ரொம்ப முக்கியம். சரி ஓகே, இப்போது பார்ட்டிக்கு போனவங்க ஒவ்வொருத்தவங்களும் வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இனி எங்கள் வீட்டில் இருந்து வெளியில் வந்துடுவாங்க, அப்படியே வண்டி எடுத்துக்கிட்டு நேராக வீட்டுக்கு போக வேண்டியதான், வீட்டில் போயிட்டு பார்க்கலாம். சுகேஷ், நம்ம வீட்டில் உள்ள தோட்டத்தை அப்படிலாம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதான் வந்து வெளியே வெளியே உட்காந்து பிளான் போட்டு எடுத்த தோட்டங்கள். இந்த 4 ஆங்கிள் இருக்குதான், இந்த 4 ஆங்கிளில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து சிட்டிங் ஏரியா. நான் சொல்கிறதில்ல அரட்டடிக்கிறது, அதாவது அரபியில் மஜ்லிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புல் இதுகள்லாம் வச்சு செம்மையாக வந்து பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த அறுக்குது பாருங்கள், அந்த நெளிவாக ஒரு செடி, இந்த செடியெல்லாம் வந்து அன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்தது.
அதான் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் என்னுடைய காசில் வாங்கலை, வீட்டில் உள்ளவங்க வாங்கினாங்க, நாங்கள் வாங்கி கொண்டு வந்து அப்படியே வச்சோம். வச்சுட்டு அப்படியே வந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்கணும். இங்கே ரோஸ் இதுக்கெல்லாம் இப்போ தான் கொண்டு வந்து வச்சாங்க. ரோஸ்லாம் பூ பூத்துருச்சு பாருங்களேன், எப்படி அழகாக இருக்க பூ. இது என்ன ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அங்கிட்டு இட்லி பூலாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னது இது மல்லிகைப்பூ, சரியா. அதுக்கப்புறம் அங்கிட்டு கோழிக்கொண்டையா கோழிப்பூ, அதுக்கப்புறம் அங்கிட்டு நித்திய கல்யாணி இந்த மாதிரி இது அது அதே மாதிரியாக உள்ளது. அங்கிட்டு பன்னீர் ரோஸு, இவங்களுக்கு என்னமோ தெரியல பன்னீர் ரோஸு தாங்க அதிகமாக வந்து வாங்குகிறாங்க. அதுக்கப்புறம் அங்கிட்டலாம் வந்து நிறையா மல்லிகைப்பூ செடி இந்த மாதிரி இதுகள்லாம் வச்சுருக்காங்க. அங்கிட்டு காகித பூ இதுகள்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள், டேட்ஸு நிறையா செடிகள்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் இங்கிட்டு பாருங்கண்ணா மேங்கோ, மேங்காய் இருக்குது. அப்புறம் நாங்கள் போட்ட இந்த இது இதை நாங்கள் நாங்கள் கொடுத்துருந்த மாதுளை, இந்த இதான் மாதுளை. இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு அழகு செடி மாதிரியே உள்ளது. ஆமாம், அழகு செடி. அதுக்கப்புறம் கத்தாழை, இதாங்க மாங்காய். மாங்காய்க்கு மேலே வரைக்கும் தண்ணி அடிச்சுட்டு வருதுங்க. என்ன ஓப்பன் ஆச்சு, ஓப்பன் ஆகி அதோட நின்றுச்சு. தண்ணி எப்படி ஆட்டோமேட்டிக் எப்படி இருக்குது, கட்டி குளம் மாதிரியே கட்டி நிற்கிதா, அதுதான் இப்படி தான் இருக்கணும். ஏன்னா நமக்கு இந்த வெயில் காலத்துலலாம் வந்து வெளியில் வந்து நின்றுக்கிட்டு தண்ணியை விட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டுலாம் இருக்க முடியாது. ஜஸ்ட்டு ஒரு மெயின்டென்ஸ் மாதிரியே நம்ம பண்ணிக்கலாம்ல. இருந்தால் நேராக போனோம் அந்த 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 ட்ரீலேருந்து இலையெல்லாம் கொட்டுதில்ல, அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த மரத்துலேருந்து அப்படியே வந்துட வேண்டியதான். அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் சப்போட்டா பழம் வந்து வச்சுருக்காங்க. சப்போட்டா பழம் இறக்கு வருங்க, சப்போட்டா. நான் வந்து சப்போட்டா, அதுக்கப்புறம் லெமனு, இந்த பக்கத்தில் லெமனு, இந்த அந்த சைட்லாம் கொய்யா வச்சுருக்காங்க. அந்த லாஸ்ட்டு கார்னரில் கொய்யா இருக்குது, அந்த ரெண்டு செடி பாம்பு மாதிரியே இருக்குல்ல, இந்த இதுதான் கொய்யாங்க. இன்னெக்ஸ் கேமராலாம் எவ்வளோ ஜூம் பண்ணி எடுத்துருக்கோம். மணி 5 மணி ஆயிடுச்சு, 5:20 ஆயிடுச்சு. இப்போ வெளியில் தண்ணி ஓடுதுன்னு நினைக்கிறேன். இதுதான் நம்ம தோட்டம். அந்த பக்கத்துலலாம் வந்து நாளைக்கு போய் காட்டுறேன். வெளியிலையும் வந்து ஆட்டோமேட்டிக் செட் பண்ணியிருந்தாங்க, இப்போ அது ஓப்பன் ஆயிடுச்சா இல்லையான்னு பார்ப்போம். ஓப்பன் ஆகி அங்கே ரெண்டு பேர் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாய் ஜாலியா செட்டப் கர்றதான் வந்து செட் பண்ணி கொடுப்பாரு. என்னது ஏங்க ரொம்ப ஸ்லோவாயிருச்சு, சில இதில் வருது சில இதில் வர மாட்டேங்குது தண்ணி. வீட்டு காலத்துல இந்த மாதிரிலாம் வந்தா அவ்வளவு பத்தாது. மூணு டைம் வைக்கிறாங்கல்ல பாய், புரியுதா? மூணு டைம் வந்து மூணு டைம் இந்த மாதிரி வந்தா எப்படி பார்க்கும் மூணு? உங்களுக்கு மூணு டைம்னா காலையில 5 மணி உங்களுக்கு நைட்டா தானே வருது? ஆமா, ஓகே, பிரச்சனை இல்லை. ஆ கொஞ்சம் நனைய மண்ணு இன்னும் கொஞ்சம் நனைஞ்சா கொஞ்சம் எல்லா பக்கத்துலையும் நனைஞ்சு. சரி ஓகே, ஓரளவு இதாக வந்து இதாக ஆயிடுச்சு. சரி ரைட் பஸ். இஸ்கா ப்ரெஷர் இருக்கா? பாம்ப கம்மு. இந்த லைனுக்கு மட்டும் ப்ரெஷர் வந்து கம்மியாக வருதாங்க, மற்ற லைனுக்கு எல்லாத்துக்குமே வந்து ப்ரெஷர் எல்லாம் நார்மலாக வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எல்லாம் நிற்கமுடியா, நல்லா குழு நல்லா குழு நல்லா குழுவாக இருக்குது. ஆமாம், அது குள்ளாயிருச்சு.
இது நாங்கள் தக்காளி வச்சோம் கைஸ். வரேன் அப்படியே காட்டுறோம். காய் காய்ச்சிருச்சு தக்காளி தான். வர்ற அலிபாய் தான் வாங்கிட்டு இருந்தார், புடிங்கிட்டு இருந்தார். புடிங்கிட்டு வந்து இங்கே பாரு காய் காய்ச்சிருச்சா. அதே மாதிரியா இந்த இடத்துலையும் காய் காய்ச்சிருக்கு இருக்கா. இங்கே இதாக இருக்கு பாருங்க காய் காய்ச்சிருச்சு. பெரிய தக்காளி தான் நாங்கள் நினைக்கிறேன், பெரிய தக்காளி தான் நினைக்கிறேன். சரி ஓகே, எது வந்தாலும் முளைக்கிட்டோம். அடுத்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேரிச்சம்பழம் வாழை வச்சிருச்சு. இனி டேட்ஸு நமக்கு கிடச்சிரும், ஃப்ரெஷ் டேட்ஸு சாப்பிடலாம் சரிங்களா. அதான் பாலை அப்படியே நாங்க கத்தாரில் உள்ள ஐக்கியான்னு சொல்லுவாங்க, இக்கியான்னு சொல்லுவாங்க, இக்கியான்னு சொல்லுவாங்க, ஐக்கியான்னு சொல்லுவாங்க. நாங்கள் இக்கியான்னு தான் சொல்கிறது. ஐஸ் அது இருக்குது, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. இது வந்து நாங்கள் இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கிறோம்னா சமால் ரோட்டில் போய்கிட்டு இருக்கோம். சமாளுக்கு கிடையாது. நான் எங்கே போகிறேன்னாக்கா பாருங்க, இப்படி சாகசம் பண்ண பைக்கு தான் சிக்குனூராக போச்சு. சரி ரைட்டு, நாங்கள் வந்து சஃபிஹா லஹாம் வாங்க போய்கிட்டு இருக்கோம். நானும் பாயும் என்ன வாங்க போகிறோம், சஃபிஹா லஹாம் அண்ட் ஜாத்தர் அதை வாங்கிக்கிட்டு வரணு. ஜாத்தர் நான் ஒரு தடவை ஒரு ஷார்ட் வீடியோவில் கூட நான் போட்டுருந்துருப்பேன். கட்டு சிப்டி இழுப்பமாக இருக்கு, சர்தியான டைட்டாக இருக்கு. ஆனால் உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஜாத்தர். இதெல்லாம் சாப்பிடும்போது கேட்டிங்கனாக்கா அந்த இதில் நல்ல ஒரு சத்து இருக்குது. ஆமாம், அந்த சஃபியாவில் கூட அந்த அளவுக்கு இல்லைட்டானு, ஜாத்தரில் நல்ல ஒரு இது இருக்குது. தொண்டை நல்லா அடைப்பு இல்லாமல் கிளியராக கிடைக்கும். நான் பெங்களூரில் இருந்து சிவா ப்ரோ கேட்டிருந்தீங்க, சூப்பர் ப்ரோ, வேர் யுவர் ரூம் பார்ட்னர் ஹி இஸ் நாட் ஸ்டேயிங் வித் யூ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. புரியுதா பாய்? அதாவது நான் வந்து பாய் ரூமில் தான் இருக்கேன், பாய் ஏ ரூமில் தான் இருக்காரு, ரெண்டு பேரும் ஒரு ரூமில் தான் இருக்கிறோம். ஒரு ரூமில் தான் நான் அது ஒரு வீட்டில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். மாய் வந்து அப்பப்போ வருவாங்க, அப்பப்போ வரமாட்டாங்க. ஏன்னு கேட்டால் அவருக்கு தனியாக டியூட்டி கொடுத்துருவாங்க. அப்போ நீ இருக்கும்போது அவர் தனியாக போயிடுவார். இப்போ ரெண்டு பேருக்கும் ஒன்றா டியூட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் வந்து ஹர்த்தியாத்துக்கு வந்து வந்திருக்கிறோம் அந்த சஃபிஹா லஹாம் வாங்குறதுக்கு. அது போயிட்டு அங்கே போய் காட்டுற பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க. ஒரு பீஸ் 6 ரியாலோ என்னமோ வரும் நினைக்கிறேன். எவ்வளவு? 8 ரியாலா? எடுத்து வச்சிருக்காரு பாருங்க. இதுதான் வந்து சஃபிஹா லஹாம், அதாவது சேம் பரோட்டா மாதிரியாவே இருக்கு. அதுல வந்து இந்த மட்டன் கீமா இருக்கு பாருங்க, அந்த மட்டன் கீமா வந்து அதில் வந்து தடவி தடவி இந்த அடுப்பில் வந்து உள்ளே ஏற்றிடுவாங்க. ஏற்றிட்டு அந்த மாதிரி வந்து நல்லா சுட 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 எடுத்து இது பண்ணுவாங்க. இந்த குள்ளுருக்கு சாப்பிட்டோம்னா சும்மா வேற மாதிரி இருக்கும், சரிங்களா? நல்லா அருமையாக இருக்கும் சுட்ட சுட்ட சாப்பிட்டோம்னா. இதில் வந்து நமக்கு எப்படியும் நாளுக்கு ஒரு பீஸ் வரும்னு நினைக்கிறேன். இதில் வந்து சாத்தல் வந்து கொடுப்பாங்க நினைக்கிறேன். ஆமாம், அவர் தான் இந்த கடைக்கு வந்து முதிர் இல்லாமல் அவர் தான் வந்து இருக்கிறாரு. பக்கத்தில் கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வெளில போயிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். நைட்டு சாப்பாடு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தேன். உட்காந்துருக்கும் போது ஃபோன் வந்துச்சு. மாமா ஃபோன் பண்ணாங்க. மாமானாக்கா அங்கிள், என்னத்தா என்ன பண்ணுறீங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. மாமா சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னேன். என்னத்தா நம்மகிட்ட சாப்பாடு இருக்குது, காட்டிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ, இன்றைக்கி கொஞ்சம் நேரத்தோடு சாப்பிட்டேனே மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரிதா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதோட கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் சரி மாமா வாங்க பார்த்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டேன். வீட்டில் இருந்து முதலாளிமா ஃபோன் பண்ணாங்க. செய்யுது எங்கே இருக்க அப்படின்னு கேட்டாங்க. வீட்டில் தான்மா இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே, ஹில்லாலில் போயிட்டு ஒரு வீட்டில் ஜாமான் இருக்குது, அந்த வீட்டை பேரை சொன்னாங்க. பேரை சொல்லவும் சரி எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே, இருந்தாலும் நான் லொக்கேஷனு வீட்டு நம்பரை நான் அனுப்பி வைக்கிறேன், ஒருக்கா போயிட்டு இந்த ஜாமானை மட்டும் வாங்கிட்டு வந்துடுறியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் அந்த ஜாமானுங்களை வாங்க போய்கிட்டு இருக்கிறேங்க. இது வந்து மணி வந்து பார்த்தீங்கன்னா 9:30. ஸோ இதை வந்து எதுக்கு நான் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன்னாக்கா, எந்த டைம்
அவன் இருந்தாலும் வந்து நமக்கு வேலை வரும், நமக்கு 10 மணிக்கு மேலே க்ளோஸு, இப்போ 9:30க்கெலாம் க்ளோஸு அப்படிலாம் சொல்லவெல்லாம் முடியாதுங்க. அப்படி எப்படியும் இருக்கு, எல்லாத்தையும் கலந்து நம்ம வந்து என்ன செய்யணும், போகணும். இப்போ நான் அந்த வழி அந்த வீட்டுக்கு ஒரு வழியாக நான் வந்துட்டேன். எப்படியோ போயிட்டு அந்த வீடு அங்கே பக்கத்தில் தான் இருக்குது, போயிட்டு வாங்கிட்டு வரணுங்க. என்ன பண்ணுறது, இங்கே உள்ள ஏரியாவெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இந்த ஏரியாவில் தாங்க நமக்கு வீடியோவே தூக்கி விட்டது. நம்ம வீடியோ ஒரு லக்சஸ்ஸு வண்டியை வச்சு போட்டிருந்துருப்பேன். என்னென்னா அந்த வெளிநாட்டில் உள்ள டிரைவர், வீட்டு டிரைவர்லாம் வந்து எப்படி என்ன மாதிரி வா வண்டி எவ்வளோ வண்டி நிற்கிதுன்னு, இது எல்லாமே வந்து அவர் வீட்டுக்கு மஜ்லிஸுக்கு வந்தது, பார்ட்டி நடந்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ட்டினாலே இப்படி தான் வந்து வண்டி வந்து ஃபுல்லாக இருக்கும். சரியா, என் வீட்டுக்கு வந்தாச்சு. இது பண்ண இது வெள்ள அடிக்கணு, வெள்ள அடித்தோன்னா அங்கே வந்து வருவாங்க. அப்படியே ஜாமனை வாங்கிக்கிட்டு அப்படி போனாங்க. பாருங்கள் வீட்டுக்கு முன்னாடி எவ்வளோ ஜோடிச்சு வச்சுருக்காங்க, ஜில்லு 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 ஜில்லுன்னு இருக்கு. விழாவுக்கு போயிட்டு வந்தாச்சுங்க. இப்போ மணியை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 மணி ஆகிடுச்சு. நானும் படுக்கிறதுக்கு நேரம் ஆகிடுச்சு. ஒரு சின்ன ஒரு தகவல் சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். என்னென்னு கேட்டிங்கனாக்கா, இன்றைக்கி நான் போட்ட ஷார்ட்ஸில் வந்து ஒரே ஒரு இது வந்து மிஸ் ஆகிடுச்சு. அது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, இருக்கிறதே வந்து 1 நிமிஷம், அதாவது 60 செகண்டு. ஸோ அந்த 60 செகண்டுமே வந்து 59.59, சரிங்களா, ஒரு 60 வச்சுக்கிறோமே, அதுக்குள்ளே வந்து நம்மளால் வந்து ஃபுல்லாக எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கரெக்டாக சொல்ல முடியாது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம இந்த ஒரிடோ வோடஃபோன் அதில் வந்து 35 ரியாலுக்கு வந்து காம்போ கொடுக்குறாங்க இல்லையா, 35 65. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்ட்ரி போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 45 நம்ம இந்தியாவுக்கு வந்து பேசிக்கலாம், மற்ற அதர் கண்ட்ரிகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்குறாங்க. நம்ம இந்தியாவுக்கு மட்டும் 45 நிமிஷம் 35 ரியாலில். அப்போ 65 ரியாலுக்கு போகும்போது அப்படியே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும், ஏன்னா ப்ரைஸ் வந்து கூடும்போது உங்களுக்கு வந்து கண்ட்ரி போனஸும் கொஞ்சம் கூட வரும். ஸோ அது வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் சொல்கிறதுக்கு, அதை வந்து இப்போ நான் சொல்லிக்கிறேன். சரி ஓகே கைஸ், எல்லா வேலையும் முடிஞ்சு. ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதா இருந்தாக்கா வோடாஃபோன் ஒரிடோ இந்த 2 நெட்வொர்க்கு தவிர கத்தாரில் வேறு எந்த நெட்வொர்க்குமே கிடையாது. ஸோ இதில் வந்து நீங்கள் எதை எடுத்தாலுமே ஒரே இது தான் எனக்கு தெரிஞ்சு, வோடாஃபோன் பெஸ்ட்டாக தான் பெஸ்ட்டு தான், ஒரிடவும் பெஸ்ட்டு தான். ஸோ உங்களுக்கு நீங்கள் ஊரில் வோடஃபோன் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதனால் எனக்கு இங்கே வந்து வோடஃபோனை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா வோடஃபோனை யூஸ் பண்ணிக்கிங்க. இல்லை ஃபார் சேஞ்சுக்கு வந்து நான் ஒரிடோ யூஸ் பண்ணிக்கிறேன் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரிடோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதை வந்து ஆஸ் யூ லைக், சரிங்களா. சரி ஓகே, அவ்வளோதான், வேலையெல்லாம் முடிஞ்சு நம்ம வீட்டு படுத்து தூங்க போகிறேன். மறக்காமல் நம்ம செய்தி விட்டாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னொரு உலகில் சந்திப்போம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நிறைய முக்கியமான இதுகள்லாம் இந்த மாதிரி வந்து தகவலாக சொல்கிறோம் இல்லையா, அதனால தான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு உலகில் சந்திப்போம். பை பாய், குட் நைட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.